ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த சேனலில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ல எக்யூப் பண்ணும் நீங்கள் ஃபோர் சென்டென்சஸ் எழுத போகிறீங்க அந்த சென்டென்சஸ் ஐ ஆம் கோயிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கிருவோம் ஓகே ஐ ஆம் கோயிங் அதுக்கு அடுத்த வார்த்தை டூ வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆன் வந்துச்சுன்னா ஐ ஆம் கோயிங் ஆன் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அதே மாதிரி ஐ ஆம் கோயிங் ஃப்ரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்படி கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணுவீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ராப்பரான அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ல எக்யூப் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐ ஆம் கோயிங் அப்படின்னு ஃபோர் சென்டென்சஸ் எழுத போகிறீங்க டூ ஆன் ஃப்ரம் த்ரூ அப்படின்னு நாலு ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ ஆம் கோயிங் டூ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் ஸோ தேர்ட் காலம் ஷஃபில் பண்ணியிருக்கேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோர் சென்டென்சஸை கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் உங்களால் முடியும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கனாலே போதும் ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்

கேஷுவல் ஹாலிடேஸ் ஃபார் அ வீக் ஒரு வாரம் நான் கேஷுவல் ஹாலிடேஸில் இருக்க போகிறேன் வி அப்படின்னு ஃபோர் சென்டென்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வி ஹாவ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் வி ஆர் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் ஓகே தேர்ட் காலம் வழக்கம் போல் நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க வி வேர் ஸ்பெண்டிங் அவர் ஹாலிடேஸ் லாஸ்ட் வீக் இந்த லாஸ்ட் வீக்னு வந்துருச்சுல அப்போ கடந்த காலம் அதனால் வி வேர் வருது ஸ்பெண்டிங் வி வேர் ஸ்பெண்டிங் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதே மாதிரி அடுத்து வி டு நாட் வாண்ட் எனி சஜஷன்ஸ் எங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் எதுவும் வேண்டாம் வி டூ நாட் வாண்ட் எனி சஜஷன்ஸ் வி ஹாவ் டன் திஸ் ஒர்க் ஜஸ்ட் நவ் த ஜ் நவ் தான் அந்த கீவேர்ட் ஓகே இப்போ தான் அந்த வேலையை செய்து முடித்தோம் வி ஹாவ் டன் திஸ் ஒர்க் ஜஸ்ட் நவ் ஹாவ் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்ஸிபல் அதனால் டன் வந்திருக்கு ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வி ஆர் டு ப்ரொடியூஸ் ஆர் ஹால் டிக்கெட் நவ் நவ் அப்படின்னு வந்திருக்கு ஸோ வி ஆர் ஆஸ்க் டு ப்ரொடியூஸ் அவர் டிக்கெட் ப்ரொடியூஸ் அப்படின்னா இந்த இடத்துல காண்பித்தல் அப்படின்னு அர்த்தம் ஷோ வி ஆர் ஆஸ்க் டு ப்ரொடியூஸ் அவர் டிக்கெட் நவ் இந்த சென்டென்ஸோட மீனிங் ஹால் டிக்கெட் காண்பிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டோம் வி ஆர் ஆஸ்க் டு ப்ரொடியூஸ் ஆர் ஹால் டிக்கெட் நவ் எல்லா வகைகள்லையும் நீங்கள் இங்கிலீஷில் யோசித்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஸோ தட் இஸ் த ப்ராக்டிஸ் ஓகே இப்போ தே அப்படின்னு ஃபோர் செகண்ட்ஸ் செலுத போகிறீங்க கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள் தேர்ட் காலமாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் தே அப்படின்னு இருக்குது அப்போ அது பன்மை ப்ளூரல் அப்போ டஸ் அப்படின்னு வராது ஓகே இந்த டஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் லாஸ்ட்டு ரோலை டஸ் அப்படின்னா சிங்கிளருக்கு தான் யூஸ் ஆகும் ஒருமைக்கு தான் யூஸ் ஆகும் அதனால் இந்த டஸ் வராது ஓகே ஸோ தே டூ நாட் வாண்ட் எனி ஃபுட் அட் ப்ரெசென்ட் அவர்களுக்கு அட் ப்ரெசண்ட் இப்பொழுது உணவு தேவையில்லை தே டு நாட் வாண்ட் எனி ஃபுட் தே டிட் நாட் பிரிங் தே டிட் நாட் பிரிங் தேர் சில்ட்ரன் எஸ்டே எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சு அதனால் டிட் வருது அவர்கள் குழந்தைகளை நேற்று கூட்டி வரவில்லை தே டிட் நாட் பிரிங் ஓகே தே ஹாவ் இன்ஃபார்ம்டு தேர் அரைவல் அவர்கள் அவர்களது வருகையை தெரிவித்துவிட்டனர் தே ஹாவ் இன்ஃபார்ம்டு ஓகே தே டூ எ ஒர்க் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி டஸ் வராது அது வந்து சிங்குலருக்கு தான் வரும் தே டூ எ ஒர்க் அவர்கள் வேலையை செய்கிறார்கள் தே டூ எ ஒர்க் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் அந்த மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவ் யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் ஃபோர் சென்டென்சஸ் ஹீ அப்படின்னு ஆரம்பிக்க போகிறீங்க ஹீ அப்படின்னா தமிழில் அவன் அவர் ரெண்டுக்குமே ஹீ தான் ஸோ ஹீ இஸ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் ஹீ டிரைவ்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூஸ் என் டிஸ்ப்ளே ஆகும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஷியராக உங்களால் முடியும் ஹீ ஹேட் எ கார் பிஃபோர் ஹீ பாட் திஸ் நியூ கார் ஹீ ஹேட் அ கார் பிஃபோர் ஹீ பாட் ஓகே இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ் ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கார் வைத்திருந்தார் அப்படின்னு வருது ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வர்றப்ப ஃபஸ்ட்டு பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும் அதே மாதிரி ஹீ ஹேஸ் எவ்ரி திங் டு லீவ் ஹாப்பிலி அவர் வாழ்வதற்கு மகிழ்வாக வாழ்வதற்கு எல்லாமே வச்சிருக்கிறாரு ஹீ ஹேஸ் எவ்ரி திங் டு லீவ் ஹாப்பிலி ஹீ டிரைவ்ஸ் எ கார் டு எ ஹோட்டல் அவர் ஒரு ஹோட்டலுக்கு அவரோட காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு ஹீ டிரைவ்ஸ் எ கார் டு எ ஹோட்டல் ஹீ இஸ் ஹேண்ட்லிங் ஆல் த ஃபைல்ஸ் அவர் எல்லா ஃபைல்ஸையும் ஹேண்டில் பண்ணுறாரு ஹேண்டில் பண்ணி கொண்டு இருக்கிறார் he is handling all the files people அப்படின்னா மக்கள் ஓகே இது பன்மை ஓகே ப்ளூரல் வேர்ட் people ஒர்க் பீப்புள் brings பீப்புள் have பீப்புள் டூ எண்ட் எப்படி இருக்கும் end of the sentences எப்படி இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் people பண்மை அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே பன்மை வந்துச்சுன்னா ஓட எஸ் ஆட் ஆகாது இங்க brings அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் தட் இஸ் ராங் ஓகே பீப்புள் பிரிங் அப்படி தான் இருக்கணும் ப்ரிங்ஸ் அப்படின்னு வரக்கூடாது ஸோ சிங்குலர் வந்தால் தான் வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் இது முக்கியமான ப்ரசன்டன்ஸ் ரூல் ஓகே இப்போ பீப்புள் டு நாட் வாண்ட் இட் மக்களுக்கு அது தேவையில்லை பீப்புள் டூ நாட் வாண்ட் இட் பீப்புள் ஒர்க் வெரி ஹார்ட் டு ஏர்ன் மணி பணம் சம்பாதிப்பதற்காக மக்கள் கடினமாக உழைக்கிறார்கள் பீப்புள் ஒர்க் வெரி ஹார்ட் டு ஏர்ன் மணி பீப்புள் ஒர்க் கேஷுவலி கேஷுவலாக ஒர்க் பண்ணுறாங்க பீப்புள் ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு ஆஸ்க் கேட்பதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன பீப்புள் ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு ஆஸ்க் மை மதர் அப்படின்னு சென்டென்சஸ் ஆரம்பிக்க போகிறீங்க நாலு சென்டென்சஸ் ஆஸ்க்ஸ் வந்தால் எப்படி அந்த சென்டென்ஸ் முடியும் கேவ் வந்தால் எப்படி முடியும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் மை மதர் கேவ் மணி பணம் கொடுத்தாங்க அண்ட் ஐ பாட் இட் ஓகே அண்ட் ஐ பாட் இட் பாட் அப்படிங்கிறதும் பாஸ்டன்ஸ் அதனால் கேவ் பாஸ்டன்ஸ் மை மதர் கேவ் மணி அண்ட் ஐ பாட் இட் மை மதர் ஆஸ்க்ஸ் கேட்குறாங்க மை மதர் ஆஸ்க்ஸ் த ரீசன் ரீசன்ஸ் கேட்குறாங்க காரணங்கள் கேட்குறாங்க ஃபார் லேட் கம்மிங் லேட்டாக வந்ததுக்கு காரணங்கள் கேட்குறார்கள் மை மதர் ஆஸ்க்ஸ் மை மதர் லுக்ஸ் ஆஃப்டர் மீ ஆல்வேஸ் த லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேப் லுக் ஆஃப்டர் அப்படின்னா பார்த்துக்கிறது முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்பு லுக் ஆஃப்டர் ஓகே சேஃபாக பார்த்துக்கிறது மை மதர் லுக்ஸ் ஆஃப்டர் மீ ஆல்வேஸ் என்னை எப்போவுமே பார்த்துக்குருவாங்க என்னுடைய அம்மா மை மதர் டுக் மை பேக் எஸ்டர்டே என்னுடைய அம்மா எனது பேகை நேற்று எடுத்தார்கள் மை மதர் டுக் மை பேக் எஸ்டர்டே லாஸ்ட் டேபிள் ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபோர் சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் தேவில் அப்படின்னு ஆரம்பிக்கணும் தேவில் பி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தேவில் நாட் அப்படின்னு வந்துச்சா அந்த சென்டன்ஸ் எப்படி இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் தே வில் ஹாவ் மோ ஒர்க் do தே வில் அப்படின்னாலே future டென்ஸ் இனிமேல் நடக்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தே வில் have மோ ஒர்க் டு டூ நிறையா வேலைகள் இருக்கின்றன செய்ய இருக்கின்றன டு டூ அடுத்த சென்டென்ஸ் perfect பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது தே வில் gone at this moment டுமாரோ இந்நேரம் அவங்க போயிருப்பாங்க நாளைக்கு தே வில் gone at this moment டுமாரோ அடுத்த சென்டென்ஸ் future கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு தே வில் பி ட்ராவலிங் டுமாரோ நாளைக்கு இந்நேரம் அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டே இருப்பார்கள் தே வில் பி ட்ராவலிங் டுமாரோ சான்ஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது தே வில் நாட் பி அ சான்ஸ் டிட் அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துருக்கேன் அது வரவே வராது நல்லாவே தெரியும் ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ் இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் தே வில் நாட் அப்படின்னு தான் வரும் ஓகே தே வில் டிட் வரவே வராது ராங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் இங்கிலீஷில் எக்யூப் ஆகிருப்பீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்